Hello friends, welcome to Ramsos. This is session 5 on polymorphism. Inikka oda learning objectives pathina, what is polymorphism, types of polymorphism, static and dynamic linkage, pure virtual function. So idha pathina ni paaka porom. So initially, what is a polymorphism? Polymorphism na oru operator technical base la paathona oru operator illa oru method சிச்சுவேஷன் தந்தாப்பில் தன்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். இன்னும் ரியல் டைமாக சொல்ல போனோம்னா நம்ம எல்லாத்துக்கும் பச்சோந்தி தெரியும், இட்ஸ் அன் அனிமல், கெமேலியன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த கெமேலியன் பச்சோந்தி வந்து தன்னைத்தானக்கே கலர் வந்து கிளைமேட்டுக்கு தந்தாப்பில் மாற்றிக்கும். ஸோ அதோட கலர் நிரந்தரம் கிடையாது. சிமிலர்லி இதோட பாலிமார்பிசம்ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஓட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நிரந்தரம் கிடையாது. இடத்துக்கு தந்தாப்பில், சுச்சுவேஷன் தந்தாப்பில், கண்ட்ரோல் ஃப்ளோக்கு தந்தாப்பில் தன்னைத்தானே மாற்றிக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் பேர் தான் பாலிமார்பிசம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். கால் டு மெம்பர் ஃபங்க்ஷன் வில் காஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். பாருங்கள், டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கூப்பிடுது அது தந்தாப்பில் அது தன்னைத்தானே ரியாக்ட் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 6+10 a+b பாருங்கள், இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து இன்டீஜர் ஆப்ரேஷன் நடக்குது, இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நடக்குது, இங்கே ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெயின்ட் ஆஸ் பாலிமார்பிசம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம், ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அண்ட் டைனமிக் பாலிமார்பிசம். ஸ்டாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வரும். டைனாமிக் பாலிமார்பிசமில் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வரும். ஓகே, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஸோ அதனால் அதில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படல. ஸோ ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் இஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நான் செப்பரேட் செஷனே வச்சுருக்கேன். ஸோ அந்த செஷனில் வரும்போது வில் லுக் அட் இட், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் என்னன்னு பார்க்கலாம். பட் அஸ் ஃபார் அஸ் நவ் டைனாமிக் பாலிமார்பிசம், இதை நான் லாஸ்ட் செஷன்லேயே சொன்னேன். டியூரிங் மெத்தட் ஓவர் ரைடிங் த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வில் டேக் அ லுக் அட் இட் ஒன்ஸ் அகெயின். இப்போ இதில் பாருங்கள், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லிங்கேஜ், திஸ் இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்ட் இன் பாலிமார்பிசம் ஆஃப் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஸ்டாட்டிக் லிங்கேஜ்னா என்ன, டைனமிக் லிங்கேஜ்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் லிங்கேஜ்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னைத்தானே பைண்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் கால் இஸ் ஃபிக்ஸட் பிஃபோர் த ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் கால் தன்னைத்தானே வந்து பைண்ட் பண்ணிக்கும். பைண்டிங் மீன்ஸ் நியமிச்சுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கம்பைலருக்கு வந்து யோசிக்க தோணாது, இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோமா, அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த ஸ்டாட்டிக் லிங்கேஜில் கம்பைலருக்கு தெரியாது. அதுக்காக தான் இதை ஏர்லி பைண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன் மோர் திங், ஸ்டாட்டிக் பாலிமார்பிசமை வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கம்பைல் டைம்லேயே தான் எல்லாமே டிசைட் ஆகுது, அதனால தான் இங்கே வந்து ஏர்லி பைண்டிங் ஸ்டாட்டிக் லிங்கேஜாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் பயங்கர டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுனால டைனமிக் பாலிமார்பிசம் கொண்டு வந்தாங்க. இட்ஸ் நோன் அஸ் டைனமிக் லிங்கேஜ். இந்த டைனமிக் லிங்கேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைனமிக்காக தான் நடக்கும். ஐ மீன் தட் ஃபங்க்ஷன் கால் முதக்கொண்டு எல்லாமே டைனமிக்காக தான் இருக்கும். ஸோ கம்பைலருக்கு வந்து தெளிவாக தெரியும் எந்த ஃபங்க்ஷனை எப்போ கூப்பிடணும், எந்த ஃபங்க்ஷனை எப்போ கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்போ அரைஸ் ஆகும்னா உங்களுக்கு ஓவர் ரைடிங்கில் தான் அரைஸ் ஆகும். ஓவர் ரைடிங் நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் சொன்னேன், இந்த பேஸ் கிளாஸ் அண்ட் டெரைவ்டு கிளாஸ் ஹேவ் த சேம் ஃபங்க்ஷன், சேம் ரிட்டர்ன் டைப் அண்ட் சேம் பேராமீட்டர்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஓவர் ரைடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் தட், we go for late binding using virtual function. Okay, dynamic linkage, dynamic polymorphism, dynamic linkage implement பண்ணுறதுக்கு மெயின்
டூலே வந்து விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தான். இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை வந்து ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் நீங்கள் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டை முன்னாடி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பண்ணிங்கன்னா அது விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவல் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா இனிமேல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டாட்டிக் லிங்கேஜ் வந்து வேண்டாம் அப்படின்னு கம்பைலர் முடிவு பண்ணிவிடும், டைனமிக் லிங்கேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு லாஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, நம்ம சேம் ப்ரோக்ராம் திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், லாஸ்ட்டு செஷன்லேயே இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸோ திருப்பி இது ஒரு ரீவிசிட் பண்ணலாம். இப்போது இதில் இப்போது திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாட்டிக் லிங்கேஜ்கில் இருக்குது பாருங்கள், எல்லாமே வந்து ஒரே ஐ மீன் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக தான் ப்ரிண்ட் அவுட் ப்ரிண்ட் பண்ணுது, இன்சைட் ஏன்னு. ஸோ இட்ஸ் எ கிரேட் டிஸ்அட்வான்டேஜ், பிகாஸ் ஏன் இப்படி ப்ரிண்ட் ஆகுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டாட்டிக் லிங்கேஜில் கம்பைலருக்கு வந்து தெரியாது. பாயிண்ட்ரு பாருங்கள், பேஸ் கிளாஸ் பாயிண்டர் ஏ இஸ் அவர் பேஸ் கிளாஸ், அந்த பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் அசைன் பண்ணுறோம், அந்த பாயிண்டரை வச்சு தான் அந்த பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனாக பாயிண்டர் பண்ணுறோம். சிமிலர்லி டிரைவ்டு கிளாஸோட அட்ரஸை பேஸ் கிளாஸ் பாயிண்டருக்கு அசைன் பண்ணிட்டு பேஸ் கிளாஸ் பாயிண்டரை வந்து திருப்பி அதே ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது வந்து இது வந்து டிரைவ்டு கிளாஸ் பாயிண்டரை ஐ மீன் டிரைவ் கிளாஸ் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணாது, பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷனை தான் ஆக்சஸ் பண்ணுது, பிகாஸ் இட்ஸ் அண்டர் ஏர்லி பைண்டிங். ஓகே, ஏற்கனவே பண்ணி வச்சிடுச்சு, என்ன கால் பண்ணாலும் நம்ம வந்து பேஸ் கிளாஸ் பாயிண்டரை தான் பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணோம், டிரைவ்டு கிளாஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணி ப்ரீ டிட்டர்மைண்டாக முடிவு பண்ணி வச்சிடுச்சு. ஸோ அந்த பாயிண்டர் வந்து மாறலை. ஸோ அதுதான் இங்கே மெயின் ரீசன் நம்மளுக்கு வந்து இந்த இன்சைட் பி இன்சைட் சி ப்ரிண்ட் ஆகிறதுக்கு காரணமே. ஸோ இதை ப்ரிண்ட் ஆக வைக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஓவர் ரைடை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு இந்த எப்படி ப்ரிண்ட் ஆக வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கீபோர்டு இருக்குது, அதுதான் விர்ச்சுவல். விர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நவ் இட்ஸ் அ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னோடனே கம்பைலர் வரும், இந்த இடத்துக்கு கம்பைலர் வரும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இட் கோஸ் டு ஹியர் அண்ட் இது விர்ச்சுவல்னு பார்த்த உடனே ஸ்டாட்டிக் லிங்கேஜை தூக்கி விட்றோம். ஓகே, டைனமிக் லிங்கேஜை உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வென் த ஃபங்க்ஷன் இஸ் காலிங் ஹியர், இப்போ பேஸ் கிளாஸ் பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் வந்து நேராக டிரைவ்டு கிளாஸுக்கு தான் போகும், பேஸ் கிளாஸ் போகாது, பிகாஸ் இட் இஸ் விர்ச்சுவல் இன் நேச்சர். ஓகே, இந்த டைனமிக் லிங்கேஜ் ஆகுது. ஸோ கம்பைலர் தெரிஞ்சுப்படும், ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, நம்ம டிரைவ்டு கிளாஸ் அட்ரஸ் தான் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ டிரைவ்டு கிளாஸை தான் நம்ம போய் பாயிண்ட் அவுட் பண்ணி அதோட ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்சைட் பீங்கிற ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஆகும், சிம்லர்லி இன்சைட் சிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லிங்கேஜ் எக்ஸிக்யூட். சிங் பாருங்கள், ஏபிசி. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லிங்கேஜ். இதில் பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, உங்கள் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு எந்த விதமான இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லைனா, நம்ம லாஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணோம், ஸோ சம் இம்ப்ளிமெண்டேஷன் உள்ளே இருக்குது. சில ப்ரோக்ராமில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனே கொடுக்கலனா இந்த அதுக்கு பேர் வந்து பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஓகே, வென் த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ பாடி ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், தென் இட் இஸ் கால்ட் அஸ் பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். அதை இனிஷியலைஸ் பண்ண அது பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆக்கட்டு வந்து நீங்கள் முன்னே அது ப்ரிஃபிக்ஸில் வந்து போஸ்ட்ஃபிக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் அது விர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக ஆகும். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன் அட்லீஸ்ட் ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸுக்கு பேர் அப்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. நாமளே நம்ம விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பேஸ் கிளாஸ் தான் கொடுப்போம், ஸோ அதுக்கு பேர் அப்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க, பிகாஸ் ஒன் ஆர் மோர் பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது பேர் அப்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். Okay, because no implementation is provided in this virtual function. Okay, we came to the end of the session of polymorphism and next session நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பற்றி பார்ப்போம். இதுவும் பாலிமார்ஃபிசம் கீழே தான் வரும், இப்போ ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் கீழே. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் செஷன் வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் நெக்ஸ்ட் செஷன் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.